رسول الله صلى الله عليه وسلم ஒவ்வொரு தினமும் கேட்கிறார்கள் أين أنا غدًا நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் என்று ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டையும் தாண்டி தாண்டி செல்கிறார்கள் விரைவாக கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து எல்லா மனிதர்களும் முடிவெடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்கே தங்க ஆசைப்படுகிறீர்களோ அங்கே தங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வந்து தங்குகிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஐந்து நாட்களுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன் அதன் காரணமாக மதினாவை சுற்றியுள்ள ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு பயங்கரமான சூடு உடம்பிலே அவ்வளவு பயங்கரமான வேதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தப்பட்டு ஊற்றப்படுகிறது அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே வருகிறார்கள் மிம்பரிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தி விட்டு சொன்னார்கள் லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா நசரானிகளையும் யஹூதிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும் இத்தஹது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜிதா அவர்கள் அவர் நபிமார்களின் கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள் காத்தல் அல்லாஹு யஹூத வன்னசாரா அல்லாஹ் யஹூதிகளையும் நசரானிகளையும் கொல்லட்டும் சாகடிக்கட்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி மிம்பரிலிருந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு யாராவது நான் கடமைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதா உங்கள் செல்வத்தை நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா உங்களுக்கு ஏதாவது நடத்தி உரிமை இருக்கிறதா யாரையாவது அடித்திருக்கிறேனா யாருக்காவது செல்வத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறதா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அதற்கு பிறகு ஒரு தூதர் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு மூன்று தீனார்கள் நீங்கள் தர வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுதலை அழைத்தார் யா ஃபுதல் அதை நீ கொடுத்து விடுவாயா என்று சொன்னார்கள் அதற்கு மூன்று திருகமை அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்சாரிகளின் நலனை குறித்து சொன்னார்கள் அன்சாரிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி மக்களிடத்தில் உபதேசம் செய்துவிட்டு மிம்பரிலிருந்து கீழே இறங்குகிறார்கள் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி பயான் கடைசி குதுபா அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் சொல்கிறார்கள் இறங்கி வரும் பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தையும் கொடுத்தான் மறுமையும் கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் சிரிப்பு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் தோழர்கள் அபூபக்கரை ஏன் அழுகிறாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள் மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு வேதனை அதிகமாகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியை தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து துடைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள் ஒரு நாள் அறிவுரை செய்தார்கள் லஅனல்லாஹு யஹூத வன்னசாரா மறுபடியும் சொன்னார்கள் அல்லாஹ் யஹூதிகள் நசரானிகளையும் சபிக்கட்டும் உலாயிக ஷிராருல் ஹல்க் மனித படைப்பினத்திலேயே கெட்டவர்கள் அவர்கள் தான் கெட்டவர்கள் அவர்கள் உலாயிக ஷிராருல் ஹல்க் என்ன செய்தார்கள் إذا مات فيهم النبي أو رجل صالح بنوا على قبورهم مساجدا எந்த ஒரு நல்லவரோ எந்த ஒரு வலியோ இறந்து விட்டால் அவர்கள் அந்த நபிமார்களின் கபர்களையோ அந்த வலிமார்களின் கபர்களையோ வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்தார்கள் இரண்டு மூன்று நாளைக்கு முன்னதாக உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் தருகிறேன் என்று சொன்னார்கள் மக்கள் எல்லாம் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கடித்து விழுந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் சிறந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்வை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில் நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு சொல்லியிருப்பார்கள் இந்த உம்மத் இந்த வசியத்தில் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்லப்படுகிறது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து செல்ல முயல்கிறார்கள், ஆனால் முடியவில்லை, எழுந்து விடுகிறார்கள். மறுபடியும் எழுகிறார்கள். ஆயிஷாவை கேட்கிறார்கள், ஆயிஷா அதான் சொல்லப்பட்டு விட்டதா, தொழுகை ஆரம்பித்து விட்டதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சூதரி ஆரம்பிக்கவில்லை. மறுபடியும் மயக்கம், மறுபடியும் மயக்கம், மறுபடியும் எழுந்து செல்ல முடியாத காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள், அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது நடத்தப்பட்ட முதல் தொழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை பார்த்தவுடன் பின்னால் வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை அழைத்து அபூபக்கரை நிற்க சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று அபூபக்கரை தன்னுடைய வலதுபுறத்தில் அமர சொல்லிவிட்டு நிற்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். சத்தம் கேட்காத காரணத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தக்பீரை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் நெருங்குகிறது. மறுநாளும் அது போன்ற ஆசை, ஆனால் தொழ முடியவில்லை. இரண்டு தோள்களை அழைக்கிறார்கள். கால்களை தர தரவன பூமியில் இழுத்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்து தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத கடைசி தொழுகை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிலிருந்து குணமாகி விட்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள், தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நோய் அதிகமாகிறது. சஹாபாக்களுக்கு எல்லாம் இன்னும் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அருகிலே அழைக்கிறார்கள், ஃபாத்திமாவை அருகிலே அழைக்கிறார்கள். யா ஃபாத்திமா, யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறார்கள், அழுகிறார்கள். முதலில் அழுகிறார்கள். அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பின்னால் காலத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே, சிரித்தீர்களே, ஏதோ சொன்னார்களே, அழுதீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தந்தையின் இடத்திலே கூறினார், ஃபாத்திமா, இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய், உன்னுடைய தந்தையை இறந்து விடுவார்கள் என்று நான் அழுதேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண் நீதான் என்று. அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வேதனையை பார்த்து ஃபாத்திமா அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகிறார்கள், அழுகிறார்கள். ஃபாத்திமா அழாதே, ஃபாத்திமா கலங்காதே, ஃபாத்திமா கலங்காதே, உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை, இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை, ஃபாத்திமாவை கலங்காதே, கலங்காதே. சொன்னார்கள், இன்னலில் மூத்தில சக்கராத், இன்னலில் மூத்தில சக்கராத், இன்னலில் மூத்தில சக்கராத். மறு மூத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே, மூத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே, மூத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. வெறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை பார்ப்பதற்காக, அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது. ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கழுத்து பகுதியை படுக்க வைக்கிறார்கள், சாய்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்களை அசத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரன் வருகிறார், கையில் மிஸ்வாக் குச்சியை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பார்க்காமல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், அஹுதுல கையா நபி, அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து கொடுக்கவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தலையை சீத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அதை எடுத்து தன்னுடைய வாயிலே நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல்லை தீட்டினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே
தண்ணீரை எடுத்து எடுத்து உடைய முகத்தில் தேய்த்து கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே, மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். La ilaha illallah fi rafiqil a'la, la ilaha illallah fi rafiqil a'la, la ilaha illallah fi rafiqil a'la. படித்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அந்த உயர்ந்த இடத்தில் செல்ல வேண்டும். யாரெல்லாம் சிறந்த நண்பர்கள் இல்லை என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் கீழே உயிர்கிறது. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் பெறுகிறது. அதற்கு பிறகு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கலங்குகிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது, கைகள் எல்லாம் தளர ஆரம்பிக்கிறது. சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண செய்தியை பார்த்து ஃபாத்திமா கதறி அழுகிறார்கள். என் தந்தையே சென்று விட்டீர்களே, தந்தையே சென்று விட்டீர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே, தோழரை கைவிட்டு விட்டீர்களே என்று. எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோழர்களால்? வெளியிலே உமர் சொல்லுகிறார், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மூத்தாகிவிட்டார் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால். சில பைத்தியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்தது என்று. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ஹபீபுடைய மரணத்தை? ஹபீபை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது, ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது. சஹாபாக்கள் கலங்கி கலங்கி அப்படியே மயக்கம் போடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல். ஏன் கலங்க கூடாது? அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான், எல்லா சஹாபாக்களும் கலங்குகிறார்கள். எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார். அப்படித்தான் அல்லாஹ் அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார். அந்த நேரத்தில் அபூபக்கருடைய தன்மை என்ன? எளிமையானவர், எப்போதுமே கலங்கக்கூடியவர். ஆனால் அபூபக்கர் அந்த நேரத்தில் கலங்காமல் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கஃபன் துணியை எடுத்துவிட்டு நெற்றிகளை முத்தமிட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், இப்போதும் மணக்கிறீர்கள். வெளியிலே வருகிறார். ஏன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உமர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் தலையை. உட்காரு உமரே, உட்காரு. وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ أَفَإِنْ مَاتَ أَوْ قُتِلَ انقَلَبْتُمْ عَلَىٰ أَعْقَابِكُمْ. முஹம்மதும் இறப்பார் அல்லது கொல்லப்படுவார் என்ற வசனத்தை உமர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள். கையில் இருந்த வாள் அப்படியே உமருக்கு கீழே விழுகிறது. உமர் அப்படியே சாய்கிறார் கீழே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மதீனா ஸ்தம்பிக்கிறது, உலக நாடுகள் தம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகிவிட்டார் என்ற செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென மரணம், நினைத்து பார்க்கவில்லை சஹாபாக்களால். என்ன செய்வார் பிலால் எல்லாம் இதற்கு பிறகு? என்ன செய்வார் அம்மார் எல்லாம் இதற்கு பிறகு? என்ன செய்வார் அபூ தல்ஹா இதற்கு பிறகு? என்ன செய்வார் அபூபக்கர் இதற்கு பிறகு? என்ன செய்வார்கள் ஃபாத்திமா? ஃபாத்திமாவை பார்க்காமல் ரசூலுல்லாஹால் இருக்க முடியாது. எங்கே வெளியே சென்றாலும் பாத்திமாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள். ஆயிஷா எங்க என்ன செய்ய போகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹா? எல்லா தோழர்களும் உலகத்திலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை!
தூதருடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். எப்போதுமே முகத்திலே புன்சிரிப்பை பார்த்து வரவேற்கக்கூடிய முகத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரெடுக்கப்பட்டு ஜனாசாவாக கிடப்பதை பார்க்கிறார்கள். உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை, வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை. அன்பிருக்கிறவர்கள், இந்த நிலைமை எல்லோருக்கும் தான், இந்த மூச்சு எல்லோருக்கும் தான். அந்த நபிக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான், நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும். லா இலாஹா இல்லல்லாஹ், கண்ணியத்துக்குரிய அந்த தூதருடைய முஹப்பத் இதுதான், அந்த தூதரை நேசிப்பது இதுதான். அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது? எது? அந்த தூதரை பின்பற்றுவது, அந்த முஹம்மதை உயிர்ப்பிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மதிற்கு உயிர் கொடுப்பது. எப்படி உயிர் கொடுப்பது? அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது, அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது, அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம். ஹதீஸ்களாக, பேச்சுகளாக, எழுத்துக்களாக, ஒளி வடிவாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? அடுத்த ஹலீஃபா யார்? அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார், கலங்காதீர்கள், கலங்காதீர்கள், எல்லோரும் மரணமடையத்தான் போகிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார், தோழர்களை கலங்காதீர்கள், ஹலீஃபாவை முடிவெடுப்போம். ஏன் இன்றும் சில மக்கள், சில முட்டாள்கள் பேசுகிறார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ் அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும். சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கட்டும். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஜனாசாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள்லாம் எப்படி ஜனாசாவை வச்சுக்கிட்டே சண்டை போடுல சஹாபாக்கள்லாம் சொல்லி, இதெல்லாம் முஸ்லீம்களா இருப்பார்களா? ஏன்? எதிரி படைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டாலே கொதறி விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும். அடுத்து ஒரு ஹலீஃபாவை நியமித்தால் தான் இது நடத்தி இது நிறுத்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசா வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் ஹலீஃபாவை நியமிக்கிறார்கள். மதீனாவிலே ஏற்படக்கூடிய சாதர் ரலியல்லாஹு அன்ஹு சாதர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக அவர்கள் ஹலீஃபாவாக வருவதற்காக முன்னால் வருகிறார்கள். அபூபக்கர் சொல்கிறார்கள், குறைஷிகள் அல்லாமல் வேறு யாரும் கலீஃபாவாக மாறக்கூடாது, குறைஷிகள் எல்லாம் அல்லாதவரிடத்திலே அமைக்கக்கூடாது. உமரிடத்திலே ஆட்சியை கொடுப்போம், உமர் ரசூலுல்லாஹிற்கு பிறகு நியமிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் வருகிறார். அந்த அபூபக்கர், அபூபக்கரை நீ இருக்கும் பொழுது நானா என்று உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பையத் செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் பையத் செய்கிறார்கள். அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறுகிறார்கள். அதற்கு பிறகு அபூ ரலி அல்லாஹு அன்ஹு சில தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள். நபிமார்களை அடக்குவது அப்படித்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. 23 ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள், 23 ஆண்டு காலம் அந்த தோழரை பிரியாமல் இருந்தவர்கள். ஒரு தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறது, என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது, உங்களோடு இருக்கிறேன், மன நிம்மதியாக இருக்கிறது, உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்கு செல்லுகிறேன், மனை மக்களோடு இருக்கிறேன், உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை. அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலே பார்க்கிறேன், வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா? ஒரு பணிமொழியாளர் இருந்தார். அவர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவரிடத்திலே ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு பணிவுடையாளனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கித்தார்கள். திண்ணை தோழர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? பிலால் எல்லாம் அப்படியே உடைந்து விட்டார், நொடுங்கி விட்டார். பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம். சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம். பிலால் அப்படியே சோர்ந்து விட்டார், கவலையிலே ஆளாகி விட்டார், கவலையிலே ஆளாகி விட்டார். சில அறிவிப்புகளில் வருகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாலே பிலால் அவர்கள் மயக்கமாகி விடுவார்களாம். ஆனால் எங்கே சிரித்தார்? மௌத்தாகும் பொழுது சிரித்தார். ஏன் சிரிக்கிறீரே பிலாலே?
غدا الكل حبه محمد وصحبه محمد ايم اولي تولغليم نان سنديك போகிறேன் இப்போது அதனால் بلال சிரித்தார் يا الله يا ارحم الراحمين دنيتكوري வகளே அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்புகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தூதருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை பின்பற்றுவதற்காக தான் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 ஆண்டு கால உழைப்பு இந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கி விட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே விட்டுவிட்டு அது உலமா உவரஸத்துல் அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்லாஹ் அந்த நபியை கொண்டே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உம்மத்தை அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட தௌஹீதுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தௌஹீதுடைய பிரச்சாரத்தின் அழைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோழர்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ அது போன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய முஹப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்திலே ஏற்காதவர்களாக வல்லவாடா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை மறுமையில் அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் நிகழ்ச்சிக்குரியவர்களை யோசித்து பாருங்கள்